சென்னையில் மெட்ரோ ரயில் கட்டணம் குறைப்பு. அதிகபட்சமாக 50 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. பலத்த காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழை. 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழை மரங்கள் சேதம். தேனி பெரியகுளம் பகுதிகளில் பருவம் தவறி பெய்த மழை மாம்பூக்களை பாதிக்கும் என மா விவசாயிகள் கவலை. ஓமலூரில் சின்ன வெங்காய சாகுபடி பரப்பு அதிகரிப்பு. கிலோ 100 ரூபாய் வரை விற்பனை. அறுவடை செய்த நெல்லை பாதுகாக்க மாடுகளுக்கு விஷம் வைத்த விவசாயி. 3 மாடுகள் உயிரிழந்ததால் பரிதாபம். மேலும் சில முக்கிய செய்திகள். ஒருங்கிணைந்த செயல்பாடே ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சிக்கான அடிப்படை என்று நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் மோடி கூறினார். தமிழக தேர்தல் ஆணையம் சட்டசபை தேர்தலை நடத்துவதற்கான முன்னேற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளது. தேர்தல் பணியில் 100,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். சென்னையில் இன்று காலை ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 224 உயர்ந்து ஒரு சவரன் 35,008 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாடு முழுவதும் கிராம பஞ்சாயத்து அளவில் விவசாய உற்பத்தியை மதிப்பிட வேளாண் துறை ட்ரோன்களை பயன்படுத்த விமான போக்குவரத்து அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. வங்கி பாதுகாப்பு பெட்டகம் தொடர்பான புதிய விதிகளை 6 மாதத்தில் வகுக்க ரிசர்வ் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஃபாஸ்டாக் முறையில் இதுவரை 102 கோடியே 10 லட்சம் ரூபாய் வசூலாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெட்ரோல் டீசல் வாகனங்களுக்கு பதிலாக மின்சார கார்களை பயன்படுத்தினால் எரிபொருள் இறக்குமதியை குறைக்கலாம் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஆக்ஸ்போர்டு தடுப்பூசியை 3 மாத இடைவெளியில் போட்டுக் கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும் என ஆய்வில் தெரியவந்துள்ளது. காரில் இருந்தவாறே கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் புதிய வசதியை அபுதாபி சுகாதாரத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. நாசா அனுப்பிய பெர்சவரன்ஸ் ரோவர் விண்கலம் செவ்வாய் கிரகத்தில் தர இறங்கியதும் புகைப்படம் எடுத்து அனுப்பியுள்ளது. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சென்னை மெட்ரோ ரயில் கட்டணத்தை குறைத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். நாளை மறுநாள் முதல் கட்டண குறைப்பு அமலுக்கு வரும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மெட்ரோ ரயிலில் அதிகபட்ச கட்டணம் 70 ரூபாயாக இருந்து வரும் நிலையில் வரும் திங்கட்கிழமை முதல் 50 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. 5 முதல் 12 கிலோமீட்டர் வரையிலான பயண கட்டணம் 30 ரூபாயாகவும் 2 முதல் 5 கிலோமீட்டர் வரையிலான கட்டணம் 20 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2 கிலோமீட்டர் வரையிலான பயண கட்டணத்தில் மாற்றமில்லை. QR கோட் தொடுதல் இல்லா மதிப்பு கூட்டு பயண அட்டை மூலம் பயணித்தால் 20% கட்டணம் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. தமிழக கர்நாடக எல்லையான சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழை மரங்கள் சேதமடைந்தன. தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள குண்டேல்பேட் நாகுஹள்ளி மற்றும் ஜோதிகா நகர் பகுதியில் விவசாயிகள் அதிக அளவில் வாழை பயிரிட்டுள்ளனர். ஆயிரக்கணக்கான ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட வாழை அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் அப்பகுதியில் திடீரென சூறைக்காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. இதில் 50,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன.
கடந்த சில நாட்களாக கடும் குளிர் நிலவி வந்த நிலையில் விழுப்புரம் பகுதியில் நேற்று நள்ளிரவு முதல் விட்டுவிட்டு மழை பெய்தது. மழை காரணமாக இரவு பல மணி நேரம் மின்தடை ஏற்பட்டதாக மக்கள் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியிலும் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பரவலாக மிதமான மழை பெய்தது. மாம்பூக்கள் பூத்துள்ள நேரத்தில் மழை பெய்தது பூக்களை பாதிக்கும் என மா விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். ஓமலூர் காடையாம்பட்டி வட்டாரத்தில் சின்ன வெங்காய சாகுபடி தொடர்ந்து அதிகரித்துள்ளதால் விலை குறைந்து விற்பனை செய்யப்படுகிறது. இங்கு மொத்த விற்பனை மண்டிகளில் கிலோ 80 ரூபாய்க்கும் சில்லறை விற்பனையில் கிலோ 100 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி மற்ற மாவட்டங்களில் கிலோ 145 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல சேலம் மாநகர பகுதிகளில் கிலோ 120 முதல் 130 ரூபாய் வரை சின்ன வெங்காயம் விற்பனையாகிறது. பெருக வாழ்ந்தான் அடுத்துள்ள கர்ணாவூர் கிராமத்தில் அறுவடை செய்த நெல்லை பாதுகாக்க விஷம் வைத்து மாடுகளை கொன்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் பெருக வாழ்ந்தான் அடுத்துள்ள கர்ணாவூர் கிராமத்தில் தற்போது சம்பா அறுவடை பணிகள் முடிவுற்ற நிலையில் கால்நடைகளை வயல்வெளிகளில் மேய்ப்பது வழக்கம். அந்த வகையில் விவசாயி கோபால் என்பவர் தனது 3 மாடுகளை மேய்ச்சலுக்காக அவிழ்த்து விட்டுள்ளார். அந்த பகுதியில் அறுவடை செய்த நெல்லை கால்நடைகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக வைக்கோல் கொண்டு மூடி சிலர் அதன் மீது பூச்சி மருந்தை தெளித்ததாக கூறப்படுகிறது. அதே பகுதியில் தொட்டி ஒன்றில் இருந்த நீரில் அடையாளம் தெரியாத நபர்கள் விஷம் கலந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் வயல்வெளியில் குவித்து வைக்கப்பட்டிருந்த நெல் மற்றும் வைக்கோலை கோபாலின் 3 மாடுகளும் மீந்து உள்ளன. அருகிலிருந்து விஷம் கலந்த நீரையும் மாடுகள் பருகியதால் 3 மாடுகளும் உயிரிழந்தன. இதுகுறித்து பெருக வாழ்ந்தான் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அறுவடை செய்த பயிர்களை பாதுகாப்பதற்காக மேய்ச்சலுக்கு வந்த மாடுகளுக்கு விஷம் வைத்தது அப்பகுதி விவசாயிகளை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. தமிழகத்தில் நீர் மேலாண்மை, ஆறுகள் வளம் மீட்பு மற்றும் வேளாண் தொழில் எதிர்கொண்டுள்ள சவால்கள் தொடர்பாக பல்துறை வல்லுநர்கள் பங்கேற்கும் கருத்தரங்கம் சேலம் மாவட்டம் தலைவாசலில் நடைபெற்று வருகிறது. தமிழக ஆறுகள் வளமீட்பு இயக்கம், மாநில நீர்வள ஆர்வலர்களின் கூட்டு இயக்கம் மற்றும் விவசாய சங்கங்கள் இணைந்து இந்த கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்துள்ளன. ஐக்கிய விவசாயிகள் சங்கம், எக்ஸ்னோரா, நல்லோர் வட்டம், சபரி பசுமை அறக்கட்டளை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தோர் இக்கருத்தரங்கில் பங்கேற்க உள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த தன்னார்வலர்களும் நீர் மேலாண் வல்லுநர்களும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர். இன்றும் நாளையும் ஆத்தூர் தலைவாசலில் நடைபெறும் கருத்தரங்கில் இன்றைய சூழலில் நீர் மேலாண்மை, இயற்கை விவசாயம், சுற்றுச்சூழல் எதிர்கொண்டுள்ள சவால்கள் குறித்தும் அவற்றை எதிர்கொள்வது பற்றியும் இக்கருத்தரங்கில் ஆலோசிக்கப்படுகிறது. ஆர்வமுள்ள அனைவரும் கருத்தரங்கில் கலந்து கொண்டு ஒரு பொது செயல் திட்டத்தை உருவாக்குவதில் பங்களிக்கலாம் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். அப்படின்றது வர தெரிவிக்கிறதுக்கு அதுதான் ஓட்டு தான் அது இதுவே இப்ப யாருமே அதை நல்லது பண்றது இல்ல இப்ப வரவங்க தலைவர்கள் எத்தனைமே அப்படிதான் இருக்காங்க என்ன பண்றது வேற வழியே இல்ல பணம்லாம் இல்ல நாட்டுக்கு நமக்கு வந்து நல்லதை செய்யணும் தகுதிக்கு எந்த வேட்பாளர்கள் தான் சரி அவங்களுக்கு எங்களுக்கு நல்லது செய்யறாங்களா அவங்களை கண்டிப்பாக ஓட்டு விட்டுங்க எந்த மக்களுக்கு எந்த இடையூறும் பண்ணாம நல்ல விதமா நாட்டை நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் எங்க
விதி வந்ததோ அன்னிலிருந்து பல வாக்குறுதிகள் இருக்கு. யார் சரியான வாக்குறுதிகளை தராங்களோ இது நடைமுறை சாத்தியன்றதை அதை வச்சு வாக்களி. வாக்குறுதியின் அடிப்படையில் தான் நாங்கள் ஓட்டு போடணும், அதான் போட்டுட்டு இருக்கோம். இனிமேல் அப்படிதான் போடுவோம். நல்லது செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே தான் நாங்கள் ஓட்டு போடுறோம். வந்து எங்களுக்கு நல்லது செய்யணும். இவங்க சந்தா செய்வாங்கன்ற நம்பிக்கையில வாக்குறுதி பண்ண பணத்துக்காலையோ இதுக்காலையோ கொண்டு போடுறது அவசியம் இல்லை. யார் நாட்டுக்கு நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு போடலாம்னு ஐடியா. அவ்வளோதான்.
சத்தியமங்கலம் மலைப்பகுதியில் முட்டைகோஸ் பயிரிடப்படுகிறது. 3 மாத கால பயிரான முட்டைகோஸை நடவு செய்யும் போது கிலோ 20 முதல் 28 ரூபாய் வரை விற்கப்பட்டது. இதனால் பெரும்பான்மையான விவசாயிகளுக்கு கோஸ் சாகுபடி மீது ஆர்வம் ஏற்பட்டதால் சுமார் 10,000 ஏக்கரில் பயிரிட்டிருந்தனர். தற்போது அறுவடைக்கு தயாரான நிலையில் கோஸ் உற்பத்தி பன்மடங்காக அதிகரித்துள்ளதால் கோஸுக்கு போதிய விலை கிடைக்கவில்லை. மேலும் நீலகிரி மலைப்பகுதியிலும் கோஸ் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டதால் மேட்டுப்பாளையம் காய்கறி மண்டிக்கு கோஸ் வரத்து அதிகமானதால் அதன் விலையும் சரிந்துள்ளது. வரத்தும் அதிகரித்ததால் முட்டை கோஸ் கிலோ 2 ரூபாய்க்கு கொள்முதல் செய்கின்றனர். கோவை வடவள்ளியில் உள்ள சில்லறை விற்பனை மீன் கடையில் இன்று 30 கிலோ எடை கொண்ட 5.5 அடி வஞ்சரம் மீன் விற்பனைக்கு வந்ததை வாடிக்கையாளர்கள் வியப்புடன் பார்த்து சென்றனர். 18 கிலோ ஒரே மீனாக வந்துள்ளதாக தெரிவித்த மீன்கடைக்காரர் 30 கிலோ வஞ்சர மீன் வந்திருப்பது இதுவே முதல் முறை என தெரிவித்தார். 30 கிலோ அளவுடைய மீனை வாடிக்கையாளர் ஒருவர் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள ராஜன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி மகேந்திரன். இவரது தோட்டத்தில் கூலித் தொழிலாளி பன்னான் என்பவர் 4 வெள்ளாடுகளை மேய்ச்சலுக்கு விட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் திடீரென அங்கு வந்த சிறுத்தை 4 வெள்ளாடுகளையும் கடித்துக் கொண்டது. சத்தம் கேட்டு வந்து பார்த்தபோது ஆடுகள் இரத்த வெள்ளத்தில் காட்சியளித்தன. இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகள் பவானிசாகர் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். ராஜன் நகர் பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். புதுக்கோட்டையில் நடைபெற்ற வாரச்சந்தையில் சின்ன வெங்காயத்தின் விலை உயர்வால் அவற்றை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டவில்லை. இதனால் வியாபாரிகள் வேதனையடைந்துள்ளனர். சென்னை உள்ளிட்ட பிற நகரங்களில் சின்ன வெங்காயத்தின் விலை 150 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படும் நிலையில் புதுக்கோட்டை வாரச்சந்தையில் சின்ன வெங்காயம் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் போதிலும் அதனை யாரும் வாங்குவதில்லை என வியாபாரிகள் தெரிவித்தனர். நாங்கள் ஒரு 25-30 வருஷமா இங்கே புதுக்கோட்டையில் வியாபாரம் பார்க்குறோம். முதல்ல 30-40 ரூபாய்க்கு விற்கல, கூட குறைய நல்லா நிறையா விற்றுச்சு. வாங்குறவங்க 2 கிலோ 3 கிலோன்னு வாங்குவாங்க. இப்போ 100 ரூபா விற்கிறோம். இது இப்போ அங்கே மெட்ராஸில் 150 ரூபா விற்கிறதுன்னா அது கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் குவாலிட்டி, ரெண்டாவது குவாலிட்டி, 100 ரூபாய்க்கு விற்கிறோம் நாங்கள். அதனால் இப்போ 1.5 கிலோ வாங்குறாங்க. இல்லை ஒவ்வொருத்தர் கொஞ்சம் வசதியானவங்க 1 கிலோ வாங்குறாங்க. மற்ற இடத்துல வாங்குற விட சந்தையில் வாங்குறது எல்லாமே விலையெல்லாம் கம்மியாக இருக்கும். இப்போ பொருள் நல்லமாக இருக்குன்னு வாங்குறது இப்போ வந்து 100 ரூபாங்கும்போது தான் நடத்துகிற மனசு கஷ்டமாக தான் இருக்குது. வாங்குறதுக்கு என்ன பண்ணுறது, விலைவாசி எப்படி இருக்குதுனால வேறு வேறு வழி இல்லாமல் வாங்கி தான் ஆக வேண்டியதாக இருக்குது. 2 மாதத்துக்கு முன்னாடி வெங்காயம் வந்து 40 ரூபா 50 ரூபா 60 ரூபா வந்துச்சு. எந்த வருஷத்தில் இல்லாத மழை, இந்த வருஷம் அதிகமான மழை. இந்த மழையினால் நெல் வெங்காயமும் தண்ணிக்குள்ளேயே முங்கி போச்சு. 3 மாதம் எடுக்கிற வெங்காயம் 6 மாதமாகி மண்ணுக்குள்ளேயே உள்ளே போச்சு, எடுக்க முடியல. அதனால் இந்த வருஷம் வெங்காயம் வந்து மைசூர்காரங்களுக்கு இந்த வருஷம் காசு. மைசூர் வெங்காயம் வருஷம் வருஷம் விற்கிறது 30 ரூபா 20 ரூபாய்க்கும் விற்கும். இந்த வருஷம் 110 ரூபா வரையும் மைசூர் வெங்காயம் விற்றுருக்கு. அந்த மலையில் தப்பிச்ச வெங்காயம் அரை டைப்பாக வந்து 70 ரூபா 80 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணுறான். 100 ரூபாய்க்கு சந்தைகள் விற்கிது. சிப்பா 2 சிப்பா வெங்காயமே விற்கிது. அதனால் ராஜஸ்தான் மகாராஷ்டிரிலேருந்து பெங்களூர்லேருந்து பல்லாரி குல்டி வருது. 45 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபாய்க்கு விற்கிறோம். சம்பளையால் செலவு கடைக்காசு வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த இருக்குது. இன்னொரு 20 நாளில் வெங்காயம் வந்து படிப்படியாக குறைஞ்சி 80 ரூபாய்க்கு வந்துடும். இங்கே கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பூரா விதை நட்டுட்டாங்க. திருப்பி விதை வெங்காயம் இன்றைக்கி நிலமை வந்து 120 ரூபா. அதில் வெங்காயம் வந்து 120 நாளில் விலை குறைஞ்சிடும். தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களில் ஏற்பட்ட தொடர் மழையால் ஏற்பட்ட பாதிப்பு வெங்காய உற்பத்தி குறைந்ததற்கு காரணம் என்றும், வெங்காயத்தின் விலையை குறைக்கவும், பெரும் வியாபாரிகள் யாரேனும் சின்ன வெங்காயங்களை பதுக்கியிருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அரசு வழிவகை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் வரட்டாறு நீர்த்தேக்கத்திலிருந்து புதிய ஆயக்கட்டு பரப்பு 2,225 ஏக்கர் நிலங்களுக்கு 20 நாட்களும், நேரடி பாசனம் 2,853 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் இன்று முதல் தண்ணீர் திறந்துவிட அரசாணை வெளியிடப்பட்டது. முன்னதாக நேற்று வினாடிக்கு 30 கனஅடி தண்ணீரை தமிழக உயர்கல்வி மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் கே.பி. அன்பழகன் திறந்து வைத்தார். இதன் மூலம் வள்ளிமதுரை, தாதரவலசை, சாமணத்தம், கீரைப்பட்டி, குடுமியாம்பட்டி, அச்சல்வாடி, புதூர், எல்லைப்புடையாம்பட்டி ஆகிய 25 கிராமங்களில் உள்ள 5,108 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறுகின்றன. முல்லை பெரியாறு அணையில் நில அதிர்வுகளை பதிவு செய்யும்
சீஸ்மேரோமீட்டர் மற்றும் ஆக்சிலரோமீட்டர் நிறுவி அணையை பலப்படுத்துவதற்காக சுற்றிலும் உள்ள மரங்களை வெட்டுவது குறித்து மூவர் குழு ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. மூவர் குழு தலைவரான மத்திய நீர்வள ஆணையர் தலைமை பொறியாளர் குல்சன் ராஜ் தலைமையில் நடைபெற்ற ஆய்வில் காவிரி திட்டக்குழு தலைவர் சுப்பிரமணியன், கேரள நீர்வள ஆதார அமைப்பின் கூடுதல் அரசு செயலர் டி கே ஜோஸ் மற்றும் துணை கண்காணிப்பு குழுவினர் பங்கேற்று ஆய்வு செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் காங்கிரஸ் கட்சியின் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற சிவகங்கை எம்பி கார்த்திக் சிதம்பரம் காங்கிரஸை பொய் காங்கிரஸ் எனவும் பொய் சொல்வதை நிறுத்த வேண்டும் எனவும் நிர்வாகிகளிடம் தெரிவித்தார். மகாபாரதத்தில் கிருஷ்ணரை கொல்ல கம்சன் இரண்டு பெண்களை அனுப்பி வைப்பது போல் மோடி புதுவைக்கு துணைநிலை ஆளுநர் என்ற பெயரில் அனுப்பி வைத்து உள்ளார் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி விமர்சித்துள்ளார். மகாபாரதத்தில் கிருஷ்ணரை கொல்ல கம்சன் இரண்டு பெண்களை அனுப்பி வைப்பது போல் மோடி புதுவைக்கு துணைநிலை ஆளுநர் என்ற பெயரில் அனுப்பி வைத்து உள்ளார் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி விமர்சித்துள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலை பெரிய பாலத்தில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் விவசாயிகள் வாய்க்காலில் தண்ணீர் திறக்க வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். மகாபாரதத்தில் கிருஷ்ணரை கொல்ல கம்சன் இரண்டு பெண்களை அனுப்பி வைப்பது போல் மோடி புதுவைக்கு துணைநிலை ஆளுநர் என்ற பெயரில் அனுப்பி வைத்து உள்ளார் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி விமர்சித்துள்ளார். திண்டுக்கல்லில் தனியார் பள்ளி மாணவிகள் மூன்று பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதை அடுத்து மூவரும் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் மாசி மக பெருவிழாவை முன்னிட்டு ரத்ன சிம்ஹாசன ஹம்ச நடன புவனி விடங்கர் தியாகராஜ சுவாமி கடக வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளும் விழா நடைபெற்றது. இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதிக அளவு முட்டை தேக்கத்தால் முட்டை விலை ஒரே நாளில் 20 காசுகள் சரிந்து 4 ரூபாய் 30 காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து விலை அதிகரித்துக் கொண்டே வந்ததால் தமிழகத்திலும் கேரளாவிலும் முட்டை விற்பனை சரிவடைந்து அதிக அளவு தேக்கம் ஏற்பட்டது. இதனையடுத்து விற்பனையை அதிகரிக்கும் நோக்கில் பண்ணை கொள்முதல் விலை ஒரே நாளில் 20 காசுகள் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்தனர். முட்டையை போல் கறிக்கோழிகளும் அதிக அளவு தேக்கம் ஏற்பட்டுள்ளதால் உயிருடன் கறிக்கோழியின் விலை 2 நாட்களில் கிலோ ஒன்றுக்கு 13 ரூபாய் குறைக்கப்பட்டு 75 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக பண்ணையாளர்கள் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகேயுள்ள முள்ளுவாடி கிராமத்தைச் சேர்ந்த சிவலிங்கம்
கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக நகராட்சி அலுவலகத்திற்கு வரும் படிப்பறிவு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக மனுக்கள் எழுதி கொடுப்பதோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு அதனை எடுத்துச் சென்று உதவிகளை செய்து வந்துள்ளார். சுயேட்சையாக திருப்புள்ளானி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள 11வது வார்டில் ஒன்றிய கவுன்சிலராக வெற்றி பெற்று தற்போது திருப்புள்ளானி ஊராட்சி ஒன்றியத்தில் துணை சேர்மனாக பதவி வகித்து வருகின்றார். தேர்தலுக்காக எந்தவித செலவும் செய்யாத சிவலிங்கம் தன்னுடைய சேவையை மனதில் வைத்து மக்கள் தன்னை துணை சேர்மனாக உருவாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது துணை சேர்மன் பதவி வகித்தாலும் தொடர்ந்து ஏழை எளிய ஆதரவற்ற மக்களுக்கு மனு எழுதி கொடுக்கும் பணியை செய்து வருகின்றார் சிவலிங்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சூரிய உதயத்தை காண பல்வேறு பகுதிகள் ஏற்ற இடமாக உள்ளன. அதிலும் குறிப்பாக ஏரிப்பகுதியில் தங்க நிறத்தில் மிளிரும் அழகோடு சூரியன் உதயமாகும் பொழுது ஏரியின் அழகு காண்போரை கவரும் விதமாக உள்ளது. பல ஆண்டுகளாக சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை காண்பதற்கு சரியான இடம் எதுவென்று அறியாமல் இருக்கும் நிலையில் ஏரிப்பகுதியை சூரிய உதயம் காண்பதற்கு ஏற்ற இடமாக தேர்வு செய்து காணும் இடங்களில் விளம்பர பதாகைகளை வைக்கும் பட்சத்தில் சுற்றுலா பயணிகள் அந்த பகுதிகளில் சூரிய உதய காட்சிகளை கண்டும் புகைப்படங்கள் எடுத்து மகிழும் வாய்ப்பு கிடைக்கும் என்று உள்ளூர் மக்கள் சுற்றுலாத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூரில் காந்தி சிலை அகற்றப்பட்டதற்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். கரூர் லைட் ஹவுஸ் ரவுண்டானாவில் இருந்த காந்தி சிலை அகற்றப்பட்டு கரூர் நகராட்சி வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ரவுண்டானாவின் அகலத்தை குறைக்கும் பணிக்காக காந்தி சிலை அகற்றப்பட்டதாக கரூர் நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருந்த நிலையில் எந்தவித முன்னறிவிப்பும் தெரிவிக்காமல் அகற்றப்பட்டுள்ளதற்கு ஜோதிமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் கொள்ளையடிக்கப்பட்ட தங்க ஆபரணங்கள் மீட்கப்பட்ட நிலையில் அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் கடந்த 1992 கொள்ளையடிக்கப்பட்ட 4.5 கிலோ தங்க ஆபரணங்களை மீட்ட சிபிசிஐடி போலீசார் 2019 நாகர்கோவில் நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். இதனை நீதிபதி கிறிஸ்டியான் அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் வழங்கினார். சென்னை குரோம்பேட்டையில் குடிபோதையில் சிக்கியவரிடம் 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய போக்குவரத்து உதவி ஆய்வாளர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் சிக்கினார். கைது செய்யப்பட்ட போக்குவரத்து உதவி ஆய்வாளர் கிருஷ்ணகுமார் மீது வழக்கு பதிவு செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை நீதிமன்ற உத்தரவுப்படி 15 நாட்கள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். கோடியக்கரையில் மீனவர் வலையில் சிக்கி உயிருடன் கரை ஒதுங்கிய ஆலிவ் ரெட்லி ஆமையை வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டு நடுக்கடலில் விட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடற்பகுதியில் கோடியக்கரையிலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர் வலையில் ஆலிவ் ரெட்லி வகையைச் சேர்ந்த ஆமை ஒன்று உயிருடன் சிக்கியது. ஆனால் மீனவர்கள் விடுவித்த நிலையில் ஆமை கரை ஒதுங்கியது. இதையறிந்த கோடியக்கரை வனத்துறையினர் ஆலிவ் ரெட்லி ஆமையை பாதுகாப்பாக மீட்டு படகில் ஏற்றிச் சென்று மீண்டும் நடுக்கடலில் விட்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் முதல்வர் மணிக்கூண்டு அருகே பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். முக்கிய சாலை என்பதாலும் புளியங்குடி உள்ளிட்ட பல பகுதிகளுக்கும் தென்காசி மருத்துவமனைக்கு செல்லும் முக்கிய வழியாகவும் இந்த சாலை இருப்பதால் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்பட்டது. முதல்வர் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தபோது ஆம்புலன்ஸ் சப்தம் கேட்டதால் பேச்சை நிறுத்திவிட்டு தொண்டர்களிடம் ஒலிபெருக்கி மூலம் வழிவிட கூறினார். இதையடுத்து ஆம்புலன்ஸ் வாகனம் வேகமாக கடந்து சென்றது. முதல்வரின் இந்த செயலை கண்டு தொண்டர்கள் மகிழ்ச்சியுடன் கைத்தட்டி மகிழ்ந்தனர்.
ஏழு உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாளர் என அரசாணை வெளியிட்ட பிரதமர் மோடி தமிழக முதல்வர் பழனிசாமி ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சி சடையநேரி கிளை முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதிகளில் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. தேர்தல் அறிவிப்பு, தொகுதி பங்கீடு போன்றவற்றுக்கு முன்னரே முதுகுளத்தூர் தொகுதியில் தாமரைக்கு வாக்களிப்பு என பேனர்கள் வைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மதுரவாயில் ஓடமா நகரைச் சேர்ந்தவர் சந்திரசேகர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவரும் இவரது மனைவியும் வீட்டை பூட்டிவிட்டு வேலைக்கு சென்றுள்ளனர். மாலையில் வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு கிடந்துள்ளது. உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த 3,20,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. மதுரவாயில் காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரித்து வருகின்றனர். ராசிபுரம் அருகே மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் மற்றும் வாகனங்களை அமைச்சர் சரோஜா வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த புதுப்பாளையத்தில் அரசு நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 40,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள புளிப்பரக்கோவில் கிராமத்தில் சங்கர் என்பவரின் வீட்டில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக தீப்பற்றியது. இதில் அருகில் இருந்த சிவா என்பவரின் குடிசை விடும் முழுமையாக இருந்து சாம்பலானது. இதில் சங்கர் தனது மகள் சடங்கு நிகழ்ச்சிக்காக வீட்டில் வைத்திருந்த 25,000 பணம் மற்றும் இருசக்கர வாகனம் ஆகியவை எரிந்து கருகின. இந்த விபத்து குறித்து படாளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் கோத்தர்வயல் பகுதியைச் சேர்ந்த அப்துல் நாசர் துணி வியாபாரி. இவருக்கு திருமணமாகி ஒரு ஆண் மற்றும் 11 வயதில் பெண் குழந்தை உள்ளனர். மனைவி வீட்டில் இல்லாத நேரத்தில் 11 வயது சொந்த மகளையே 3 ஆண்டுகளாக பலமுறை பாலியல் தொந்தரவு செய்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் அப்துல் நாசரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் அப்துல் நாசருக்கு ஆயுள் தண்டனையும் 10,00,000 அபராதமும் விதித்து மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த குற்றவாளி கூடலூரை சார்ந்தவர். இந்த ஆள் அங்க நல்ல வசதியா இருக்கிறவங்க தன் சொந்த மகளை 11 வயசு மகளை பாலியல் துன்புறுத்தி செக்ஷுவல் அபியூஸ் பண்ணதா இந்த வழக்கு. இந்த குற்றவாளி தன் சொந்த மகளை 3 வருஷம் கண்டினியூஸாக செக்ஷுவல் அபியூஸ் பண்ணதுக்காக இன்னைக்கு நீதிபதி அருணாச்சலம் ஐயா இந்த குற்றத்துக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துருக்காரு. 10,00,000 அபராதம் போட்டிருக்காரு. சப்போஸ் இந்த குற்றவாளி 10,00,000 அபராதம் அந்த தன் மகளுக்கு கொடுக்கலன்னா சேர்ந்து 5 இயர்ஸ் அடிஷ்னல் இம்ப்ரிசன்மெண்ட். ப்ளஸ் இந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மாக்கிட்டயோ மற்றவங்க கிட்டயோ சொன்னால் கொன்னுருவேன், அம்மாவையும் கொன்னுருவேன், தம்பியாவையும் கொன்னுருவேன், இந்த மகளையும் கொன்னுருவேன் மிரட்டினதுக்காக அது 2 வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட். தேனி மாவட்டம் போடி அருகே பெரியாத்து கோம்பை பகுதியில் அசைன் மைதீன் என்பவரது தோட்டம் உள்ளது. தோட்டத்திற்குள் காட்டு மாடு ஒன்றி உயிரிழந்து கிடந்த தகவல் அறிந்து போடி வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். விசாரணை செய்ததில் கழுத்தில் சுருக்கு வலை இறுக்கி காட்டு மாடு உயிரிழந்தது தெரியவந்தது. இதையடுத்து வனத்துறையினர் அசைன் மைதீனை வனவிலங்கு பாதுகாப்பு சட்டப்பிரிவின் கீழ் கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மீது பொய் வழக்குகள் போடப்படுவதாக கூறி அதனை திரும்பப் பெற வலியுறுத்தி அக்கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்ட ரஜினி மக்கள் மன்றம் சார்பில் ரஜினிகாந்த் லதா ரஜினி தம்பதியினரின் திருமண நாளை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் மும்மத வழிபாடு செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக உத்தர கோசம் வங்கியில் 10,000 தீப வழிபாட்டை அவருடைய மூத்த சகோதரர் சத்யநாராயணன் கெய்வாக் தொடங்கி வைத்தார். திருச்செந்தூர் சாரபதிவாளர் அலுவலகத்தில் 5,000, 1,000, 500, 100 மற்றும் 20 ரூபாய்க்கான முத்திரை தீர் வைத்தால் இருப்பில் இல்லாததால் பத்திரப்பதிவு செய்ய வருவோர் அவதியடைந்துள்ளனர். முத்திரை தீர் வைத்தால் தற்சமயம் இருப்பில் இல்லை என்றும் இத்தாளானது மாவட்ட கருவூல அலுவலகம் மூலமே அச்சடிக்கப்பட்டு வர வேண்டும் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். எனவே மக்களுக்கு தடையின்றி முத்திரை தீர் வைத்தால் கிடைத்திடவும் திருச்செந்தூர் அலுவலகத்தில் உள்ள பழுதாகியுள்ள PYS இயந்திரத்தை சரி செய்திடவும் அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் முன்னாள் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கு அளிக்கப்பட்டு வந்த 5 அடுக்கு பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டு ஆளுநர் மாளிகையை சுற்றி போடப்பட்டுள்ள அனைத்து தடுப்புகளையும் போலீசார் அகற்றியுள்ளனர்.
புதுக்கோட்டையில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலச்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் மூன்றாவது நாளாக காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடத்தினர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல் மாவட்ட விசைத்தறி தொழிலாளர் சங்கத்தினர் நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலை உயர்வை கண்டித்து தாராபுரம் அண்ணாசிலை அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈரோடு மற்றும் கோபிசெட்டிப்பாளையம் கோட்டாட்சியர் அலுவலகங்கள் முன்பு வருவாய்த்துறையினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றி வந்த வழக்கறிஞர் தம்பதியினரை சாலையில் வைத்து படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் கடந்த 2009 சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் மீது காவல்துறை நடத்திய தாக்குதல்களை கண்டித்தும் திருத்தணி நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் புதிய தமிழகம் கட்சி சார்பில் தமிழ் அரசியல் வளர்ச்சி மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு அனுமதியின்றி 50 மேற்பட்ட வாகனங்கள் வந்ததாகவும் அனுமதியின்றி பிளக்ஸ் பேனர்கள் கொடிகள் வைத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாவட்ட செயலாளர் விஜயசேகரன் உட்பட பலர் மீது பரமக்குடி டவுன் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்புக்குடி அருகே உள்ள காட்டாத்தி கிராமத்தைச் சேர்ந்தவர் பாஸ்கர். இவரது குடும்பம் வயலுக்கு சென்றிருந்த நிலையில் அவரது குடிசை வீடு தீப்பிடித்து எரிந்து நாசமானது. இந்த விபத்தில் வீட்டிலிருந்த 15 பவுன் தங்க நகை, 1,00,000 ரூபாய் பணம் மற்றும் பொருட்கள் தீயில் நாசமானதால் பாஸ்கர் குடும்பத்தினர் சோகத்தில் மூழ்கினர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போசூர் மாநகரம் முழுவதும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த தற்போது அமைக்கப்பட்டுள்ள 12 சிக்னல்களிலும் காவலர்களை அமைத்திட வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் காஞ்சிபுரத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய திருமாவளவன், அரசியல்வாதிகள்தான் ஜாதி மதவாதிகளாக உள்ள நிலையில் தற்போது அரசு அதிகாரிகளும் ஜாதிய மதவாதிகளாக மாறி பாரபட்சத்துடன் செயல்பட்டு வருவது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார். இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள், கோவிந்தவாடி, அகரம் கிராம பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஆபத்தான அணுசக்திக்கு எதிராக ஜனநாயக முறைப்படி அமைதியான வழியில் போராடிய மக்கள் மீது பதியப்பட்ட வழக்குகள் ரத்து செய்வது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இதனை வரவேற்பதாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கடையநல்லூர் என்கிற ஊரில் வைத்து எங்களுடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்றும் அந்த வழக்குகளை கலந்தாலோசிக்கப்பட்டு அவை கையாளப்படும் என்றும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கம் சார்பாகவும், கூடங்குளம் அணுமின் நிலையத்தை எதிர்த்து போராடிய மக்கள் சார்பாகவும் நாங்கள் இந்த அறிவிப்பை வரவேற்கிறோம். தமிழக முதல்வர் இந்த வழக்குகள் அனைத்தையும் திரும்பப் பெற்று அமைதி வழியில் அறவழியில் ஆபத்தான அணு உலைக்கு எதிராக போராடிய மக்கள் குற்றவாளிகள் அல்ல, சமூக விரோதிகள் அல்ல என்பதை ஏற்றுக்கொண்டு இந்த மக்களுக்கு நல்வாழ்வு வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மயிலாடுதுறை கீழ நாஞ்சில் நாட்டைச் சேர்ந்தவர் மூர்த்தி. ஆசாரி வேலை பார்த்து வரும் இவர் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார். அந்த குடியிருப்பில் உள்ள வீட்டில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு டியூஷன் எடுத்து வருகிறார். இந்த டியூஷனில் 7 வகுப்பு படிக்கும் 12 வயது சிறுமிக்கு மூர்த்தி பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தந்தை மயிலாடுதுறை அனைத்து மகளிர் போலீசில் புகார் அளித்தார். இதையடுத்து போலீசார் மூர்த்தியை போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். தெ
தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் ஐந்தாம் வகுப்பு மாணவி ஒருவர் தனது வீட்டில் பெற்றோருடன் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் வீட்டிற்குள் நுழைந்து சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனையடுத்து சிறுமியின் சத்தம் கேட்ட பெற்றோர் நாகராஜை பிடித்து தெற்கு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனையடுத்து போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் நாகராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.